அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நான் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி பண்ண போகிறேன். அதாவது கருப்பு புட்டரிசி ஹல்வா பண்ண போகிறேன். எல்லாருக்கும் கருப்பு புட்டரிசி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இல்லைனா கடையில் போய் கேட்டால் கருப்பு புட்டரிசி சொல்லிடுவாங்க, கொடுத்துடுவாங்க. அது மிஷினில் போட்டு அரைச்சி ஒரு பவுடராக மாற்றி வச்சுக்கணும். அதில் ஒரு ஹல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தான். இது ஏஜ் அட்டன் பண்ணுற டீனேஜர் கேர்ள்ஸ்க்கு 11 டேஸ் கூட கொடுக்கலாம். எல்லாமே சாப்பிட்லாம். இது அட்லீஸ்ட் வீக்லி ட்வைஸ் ஆர் எஸ் மந்த்லி ட்ரைஸ் தான் சாப்பிட்ணும். இது இது எப்படி செய்யலாம்னு இப்போ பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இது இது தான் அது பவுடரு, புட்டரிசி பவுடரு. இதுதான் மெஷர்மெண்ட்டு. நான் 2 எக் பண்ணுறேன். 2 எக்குக்கு 2 கரண்டி எடுக்கணும் பவுடரு. சேம் மெஷர்மெண்ட், சேம் கரண்டியில் தான் எடுக்கணும் எல்லாமே. 2 கரண்டி புட்டரிசி மாவு, அதே கரண்டியில் 2 கரண்டி சர்க்கரை, அதே கரண்டியில் ஆயில் யூஸ் பண்ணுறேன். நான் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுறேன், சன்ஃப்ளவர் ஆயிலே யூஸ் பண்ணுறேன். இது நீங்கள் ஏஜ் அட்டன் பண்ணுற கேர்ள்ஸ்க்கு குடிக்கிறீங்களா, இதிலே ghee ஆட் பண்ணலாம். இதே கரண்டியில் 2 கரண்டி ghee ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நார்மலாக நம்ம மாதிரி ஆளுங்க சாப்பிட்ணுன்னா ஆயிலே யூஸ் பண்ணலாம். தென் 2 எக்ஸ், இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான் குக் ஆகும். கடுப்பில் வச்சு எக் குக் ஆகும். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் மெல்ட் ஆகும். அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் எவ்வளோ எப்போ ஆஃப் பண்ணோன்னு. வாங்க, நான் அடுப்பில் வச்சுட்டேன். நல்லா கிண்டிகிட்டே இருங்க. சுகர் மெல்ட் ஆயிடுச்சு. இப்போது எக் கூட குக் ஆகிடும். இப்போது குக் ஆகிட்டு ஹல்வா பதத்துக்கு வந்துடும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் நான். கீழே அடி பிடிக்கக்கூடாதுன்னு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இன்னொரு 2 மினிட்ஸில் இது குக் ஆகிடும். 5 மினிட்ஸ் ரெசிபி தான் இது. எல்லாமே செய்யலாம். இது பிகினர்ஸ்க்கும் செய்யலாம், அண்ட் தென் எல்லாமே சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், இது குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 2 எக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ghee ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், ஆனால் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். 2 ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணுறேன் நான். 1 எக் நீங்கள் பண்ணிங்கன்னா ஹல்வா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ghee டேஸ்ட் பிடிக்கும்னா நான் ஆயில் யூஸ் பண்ண இடத்துல ghee-யே யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நான் ஸ்டவ் டவுன் ஆஃப் பண்ணிடுறேன், பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கல. சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. பாருங்கள், சாஃப்டாக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ஹல்வா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் சுட சுட சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பண்ணி உங்கள் ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அல்லாஹ் ஹாஃபிஸ். டேக் கேர். பாய்.